ஹாய் வெல்கம் டு ராகவி மைடியூப் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ தமிழ் ஸ்கூல் புக்ஸில் உள்ள கவிஞர்களின் பெயரும் சிறப்பு பெயரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கவிஞர்களுடைய இதை பற்றி தான் வேறு வெளியிலிருந்தெல்லாம் எதுவுமே எடுக்கலை இப்போ பார்த்தலாம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக் துரை மாணிக்கம் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்ற சுப்பையா முடியரசனின் இயற்பெயர் துரைராசு தாராபாரதியின் தாராபாரதின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் முகமது இஸ்மாயிலின் இயற்பெயர் காகிதே மில்லத் காகிதே மில்லத் எனும் எனும் சொல் அரபு மொழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதன் பொருள் சமுதாய வழிகாட்டி கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திரசாளு சந்த கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் மா ராமலிங்கம் அவரோட பெயர் எழில் முதல்வன் கமலாயனின் இயற்பெயர் வே குணசேகரன் மாப்போ சிவஞானத்தின் இயற்பெயர் ஞான பிரகாசம் சிவஞானி அப்படிங்கிறது அவரோட ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் அதுவே பின்பு சிவஞானம் என்று அழைக்கப்பட்டது எம் எஸ் சுப்புலட்சுமி என்பதன் விரிவாக்கம் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி நாகுரூமின் இயற்பெயர் முகமது ரஃபி வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன் அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் அண்ணாமலையாரின் இயற்பெயர் அண்ணாமலை தாசன் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன் பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம் ஆத்மனாவின் இயற்பெயர் மதுசூதனன் இளையராஜாவின் இயற்பெயர் ராசய ஜீவாவின் இயற்பெயர் ஜீவானந்தம் சுந்தர ராமசாமியின் இயற்பெயர் பசுவையா பிரமேலின் இயற்பெயர் சிவராமலிங்கம் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருத்தாசலம் இன்குலாப்பின் இயற்பெயர் சாகுல் ஹமீது கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் காரி ஆசான் என்பவரின் இயற்பெயர் காரி ஆசான் என்பது தொழிலின் அவருடைய தொழிலின்பால் வந்த பெயராகும் கல்யாண்ஜின் கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் இன்னும் இதுல இருக்குது அதை பார்ட் டூவில் பார்க்கலாம் இதே போல கவிஞர்களின் பெயர்கள் பிறந்த ஊர் அவர்களின் தொழில் இயற்றிய நூல்கள் மற்றும் அவர்கள் பெற்ற பட்டங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்